வெல்கம் டு ரெஹோபோத் கிட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். சண்டே ஸ்கூலில் வார வாரம் நம்ம புதுசு புதுசாக கற்றுட்டு வரோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் சண்டே ஸ்கூலில், நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த வாரமும் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான கதை, புது புது கதை, புது பாட்டு, புது வசனம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி இயேசுப்பா. அருமையானவே உங்களை வரவேற்கிறோம் இயேசுப்பா. இந்த கதை பாட்டு எல்லாம் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. இந்த கதையை பாட்டு எல்லாம் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இந்த கொள்ளை நோயிலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பசங்களை பார்க்குறவங்கள எல்லாரையும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. கூடிய சீக்கிரத்தில் ஆலயத்துக்கு வரதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுன்னு ஜெபம் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் யார் சொல்கிறத கேட்பீங்க, யார் சொல்படி நடப்பீங்க? நம்ம எது செஞ்சாலுமே எப்போவுமே நல்லதை தான் செய்யணும், கரெக்டானதை தான் செய்யணும். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறத தான் நம்ம கேட்க முடியும். கர்த்தர் சொல் பேச்சை நம்ம எப்படி கேட்குறது? பைபிள் வாசிப்புலேயும் ஜபத்துலேயும் கேட்கலாம். சரி, அதுக்கேற்றபடி ஒரு பாட்டு பார்க்கலாமா? நல்லதே செய் தேவனை கீழ்படி, நல்லதே செய் வேதத்தை கீழ்படி, நல்லதே செய் என்னாலுமே எப்போதுமே. நல்லதே செய், நல்லதே செய் தேவனை கீழ்படி, நல்லதே செய் வேதத்தை கீழ்படி, நல்லதே செய் என்னாலுமே எப்போதுமே. நல்லதே செய், do right, do what the Lord says, do right, do what His word says, do right, every day, every night, do right, do right, do what the Lord says, do right, do what His word says, do right, every day, every night, do right, every day, every night, do right. I'm gonna clap, clap, clap. I'm gonna snap, snap, snap. I'm gonna clap, I'm gonna snap and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I'm gonna clap, I'm gonna snap and praise the Lord. I'm gonna sing, sing, sing. I'm gonna shout, shout, shout. I'm gonna sing, I'm gonna shout, praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I'm gonna clap, I'm gonna snap, I'm gonna sing, I'm gonna shout and praise the Lord. I'm gonna fly, fly, fly into the sky, sky, sky. I'm gonna fly into the sky and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I'm gonna clap, I'm gonna snap, I'm gonna sing, I'm gonna shout, gonna fly into the sky and praise the Lord. Jackie Jana pola nanu fight panna maten. பினோக்கியோவ போல நானும் போய் சொல்ல மாட்டேன். குள்ள நிறைய போல நானும் எதையும் திருட மாட்டேன். இயேசு அப்பா போல நானும் எப்போதும் என்றென்றும் இருப்பேன். நான் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, உனக்கு தெரியுமா? 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 ஜாக்கி சானே போல நானும் ஃபைட் பண்ண மாட்டேன். பினோக்கியோவை போல நானும் போய் சொல்ல மாட்டேன். குள்ள நிறைய போல நானும் எதையும் திருட மாட்டேன். இயேசு அப்பா போல நானும் எப்போதும் என்றென்றும் இருப்பேன். நான் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, உனக்கு தெரியுமா? நான் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, உனக்கு தெரியுமா? நான் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, உனக்கு தெரியுமா? நான் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, உனக்கு தெரியுமா?
தைரியம் உனக்கு ஒன்று தெரியுமா, என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதெல்லாம் ஃப்ளாப் ஆகிடுது தெரியுமா. நான் குக்கரி கிளாஸ் போகிறேன், ட்ராயிங் கிளாஸ் போகிறேன், டான்ஸ் கிளாஸ் போகிறேன், பெயிண்டிங் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் போனாலும் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நான் ஃப்ளாப் ஆகிடுறேன் தெரியுமா. ஈவன் ஏன் நான் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு போவேனா, ஆனால் ஹோல் நைட்டு கூட படிப்பேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனோன்னே எனக்கு எக்ஸாம் ஹாலில் எல்லாமே மறந்துடும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு எல்லாமே மறந்துடுது, நான் ஃப்ளாப்பாக இருக்கேன், என் லைஃபே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை தெரியுமா. ஏய், இது என்ன புதுசா புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற, உங்க கூட நான் இன்னைக்கு நான் நேத்தா இருக்கேன், இத்தனை வருஷமாக இருக்கேன், எந்த பிளான் பண்ணாலும் ஃப்ளாப்பில் தான் போய் முடியுது, ஒன்று கூட எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸாகவே இல்லை. என்னடி நீயும் இப்படி சொல்கிற? சரி, இது என்னது முன்னாடி? இதுவா? இது என்னோட லைஃப்காக நான் புது பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீ சொன்னதுலாம் பழசு, அதெல்லாம் பழைய வருஷத்துக்கு, இது 2020. ஏ, ஆல்ரெடி போட்ட பிளானே காற்றுல பறக்குது, இதில் புது பிளான் வேறையா? சரி காமி பார்க்கலாம். ஆ, பார்ப்போம். ம், பல்பு வாங்கிட்டேன் பாத்தியா, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எது போட்டாலும் கடைசியில் என் லைஃப்பில் நான் பல்பு தான் வாங்குறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நானும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன் எல்லாமே, நானும் நல்லா படிப்பேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் லைஃபே இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லாமல் ஃபெயிலியராகவே இருக்கேன், நான் எல்லாத்துலேயுமே இப்படி முட்டையாக இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது? சரி, எப்பவுமே நம்ம ஒன் பண்ணாததை பண்ணுவோம், பைபிளில் பார்க்கலாம். பைபிளில் என்ன மாதிரி யார் துரு 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 இருந்து அவங்களோட லைஃபு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுச்சு, யார் அது? ஓஹோ, இப்படி தானா? இது தெரியாமல் சோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் ஃபெயிலியராகவே இருந்துட்டேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக. ஓ, நீங்களும் இருக்கீங்களா? நீங்களும் நான் படித்ததெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்களா? இவ்வளோ நேரமாக நான் புலம்பிகிட்டு இருந்தேல்ல என்னோடய ஃப்ரெண்ட் மிரியம் கிட்டே, நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லைன்ட்டு. இனிமேல் என்னுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா என் கூட ஏசப்பா இருக்க போகிறாரு. நான் என்ன தெரியுமா பண்ணேன், பைபிளில் தேடி பார்த்தேன், யாரோட வாழ்க்கை இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி மாறுச்சு அப்படின்ட்டு. அப்போது தான் கண்டுபிடிச்சேன் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லவா? என்ன தெரியுமா ஆச்சு, பேதுருவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ராத்திரி பூரா ஃபுல்லாக ஃபிஷ்லாம் பிடிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் மீன் விற்றா அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஏன்னா நைட் நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கள, எந்த போட்டுமே கடலுக்குள்ளே போகாதல்ல, இருட்டாக இருக்கும்ல, அதனால் இப்படி பிளான் போட்டு பேதுருவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பிளான் போட்டு இப்படி போனாங்க. கடைசியில் பார்த்தா என் லைஃப் மாதிரி அவங்களோட பிளானும் ஃப்ளாப்பு, அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்கள்ல, நானும் இப்படி தானே இருந்தேன். இதே மாதிரி தான் இந்த பேதுருவும் பண்ணியிருக்காரு பாருங்களேன். பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு, நைட்டு போய் மீன்லாம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கங்கே மீன்லாம் போய் இவங்க தூண்டில்லாம் போட்டாங்க, எக்ஸைட்டடாக ஐ எங்களுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய மீன் கிடைக்க போகுது, நாளைக்கு காலையில் யாராவது வந்தால் அவங்களுக்கெல்லாம் மீனே கிடைக்காது, இப்படிலாம் பிளான் போட்டு போனவங்க தான். கடைசியில் அவங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல, நைட்டு ஃபுல்லாக தேடினாங்களாம், மீனே அவங்களுக்கு கிடைக்கலையாம் அவ்வளோ பெரிய கடலில். என்னோடய லைஃப் மாதிரியே இருக்குது, நானும் இப்படி தானே பண்ணேன், ஆனால் இப்படியே பண்ணி பண்ணி கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, கரையோரமாக வந்து சேர்ந்துட்டாங்க, சோகமாக வந்து உக்காந்துட்டாங்க. ஐயோ, ராத்திரி பூரா இப்படி தேடியும் மீன், ஒரு மீன் கூட மாட்டலையே, என்ன இது, யோசிச்சே சக்ஸஸே ஆகலையே, நம்ம மீன் பிடிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம், காலையில் நம்ம மீன்லாம் விற்று நிறைய காசு பார்த்துருக்கலாம், நம்ம நிறைய காசு சம்பாரிச்சிருப்போம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்து சந்தோஷம் இப்போ வேஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட பிளான்னால். அந்த டைமில் தான் இவங்க சோகமாக உட்காந்துருக்கேன், அந்த டைமில் தான் நம்ம ஏசப்பா வராங்க. ஏசப்பா வந்து கரெக்டாக யாரோட போட்டை பார்க்குறாங்க, பேதுருவோட போட்டை பார்த்தாங்க. பேதுருவோட போட்டை பார்த்து அதில் ஏசப்பா பேதுருவோட போட்டில் ஏறிட்டாங்க. ஏறிட்டோன்னே, வா பேதுரு நம்ம போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். சொன்னோன்னே பேதுரு என்ன சொல்லியிருப்பார், நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக நேற்று நைட்டு மீன் பிடிக்க அப்படி உற்சாகமாக கிளம்புறேன் ஏசப்பா, ஆனால் எனக்கு ஒரு மீன் கூட மாட்டலை, அப்படி சோகமாக வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி கரை ஓரமாக வந்து உட்காந்துருக்கோம், நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கோம், இப்படி இருக்குதே ஏசப்பா,
அது இதே மாதிரி தான நானும் இருந்தேன் நிறைய பிளான் போட்டேன் ஒண்ணுமே ஆகல இப்போ இவங்க லைஃப்ல ஏசப்பா வந்திருக்காரு பாப்போம் கண்டினியூ பண்ணலாம் ஏசப்பா வந்து இப்படி கேட்டோடனே பேதுரு இப்படி ஒரு பதில கொடுத்தாரு இல்லை ஏசப்பா சக்சஸ்ஃபுல்லாகவே இல்லை ஏசப்பா நீங்கள் வேற ஏசப்பா ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம திருப்பி போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பேதுரு சொன்னார் யார் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஏசப்பா சொல் பேச்சை கேட்டு பேதுரு அந்த மீன் பிடிக்கிற கடலில் போயிட்டாங்க போயிட்டு வலைலாம் வீசிட்டார் பேதுரு அவருடைய போட்டில் போயிட்டு வலைலாம் வீசிட்டார் வீசிட்டோடனே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு அப்புறம் பார்த்தா போட்டு திடீர்னு தட தடதன ஆடுது திடீர்னு முழுக ஆரம்பிக்குது ஏன் வெயிட்டு தாங்கலை ஏன் வெயிட்டு தெரியுமா அவ்வளோ மீன் போட்டே தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடச்சிதான் நிறைய நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டே இருந்துச்சான் அவங்க நெட்டு ஃபுல்லாக பிஞ்சு போகிற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடச்சிதான் இவங்க இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னது தெரியுமா அவங்க போட்டு மட்டும் ஃபில்லாகாமல் அவங்க ரொம்ப தத்தளிச்சுட்டே இருந்தாங்கள அதனால அவங்களோட ஃப்ரெண்டு போட்டு பக்கத்தில் இருந்திருப்பாங்கள அவ்வளோ பெரிய கடலில் நிறைய போட்ஸ் தானே இருக்கும் நம்ம கூட பார்த்துருப்போம் ஹார்பரில் கரெக்டாக அதே மாதிரி பேதுருவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பக்கத்தில் போட்டு ஓட்டி போயிருந்திருப்பார் போல் அவருக்கு சைன் காட்டி ஹலோ இங்கே வா என்னுடைய போட்டு முழுகிட்டே இருக்குது என்னை எங்களை காப்பாற்று ஏன்னா நிறைய ஃபிஷ் எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது நீ வா 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 அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவரும் வந்தாரா வந்து பார்த்தா இப்போ ரெண்டு போட்டு ஃபில் ஆயிடுச்சோம் அவ்வளோ மீன் கிடச்சிதான் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எடுத்து அவங்க நிறைய ப்ராஃபிட் பார்த்தாங்க அவங்களோட லைஃப் அன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட பிஸ்னஸ் அன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா இதெல்லாம் ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா ஏசப்பா சொல் பேச்ச பேதுரு கேட்டனல் தான் ஏசப்பா சொல் பேச்ச அன்னைக்கு பார்த்து பேதுரு கேட்கலனா அவரோட சிச்சுவேஷன் நேற்று நைட் எப்படி இருந்துச்சு மீனே இல்லை மீனே கிடைக்கல ஐயோ இந்த இவ்வளோ பெரிய கடல் ஆனால் ஒரு மீன் கூட மாட்டல ஒரு மீன் கூட மாட்டல இதுதான் அவரோட சிச்சுவேஷன் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு ஆனால் ஏசப்பா வந்த பிறகு ஏசப்பா சொல் பேச்சை கேட்ட பிறகு ஏசப்பா பேதுருக்காக வச்சிருந்த அந்த டைம் வந்த பிறகு அவர் நிறைய ஃபிஷ்ஷஸ் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸை அவர் எடுத்தார் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இன்னொரு போட்டும் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் அவங்களுக்கு கிடச்சிதான் ரொம்ப சூப்பரில் இதுலேருந்து நான் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன் நான் எவ்வளோ தான் தோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பேக்லாம் பண்ணிட்டு வந்தேன் அழகாக எவ்வளோ பிளான் போட்டேன் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சேன் இதே மாதிரி தான் பேதுரும் இருந்தார் கடைசியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாதான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களும் நீங்கள் படிக்கும் போதும் சரி உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஏசப்பாவை தேடுங்க ஓகேவா அப்புறம் பேதுரு வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு ஏசப்பா அந்த மாதிரி மீன் நிறைய பிடிச்சோன்னே பேதுரு அப்படியே பயந்து போய் என்ன ஏசப்பா நீங்கள் என் போட்டுக்கு வந்திருக்கீங்க இவ்வளோ மீன் மாட்டிருக்கு ஐயோ நான் பாவி ஏசப்பா நீங்கள் என் பக்கத்தில் வராதீங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னான் சொல்லி அவர் காலில் அப்படியே விழுந்துட்டான் அவனோட லைஃப்பை அன்னைக்கு சரண்டர் பண்ண வந்தான் அதோட பேதுரு லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவன் நினச்ச காரியம்லாம் நிறைவேறிச்சு தெரியுமா இப்போது நானும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் நானும் ஏசப்பா எனக்கு சொல்கிறத கேட்டு பைபிள் வசம் மூலமாக ஏசப்பா என்னென்ன என்கிட்ட பேசுகிறாரோ அதெல்லாம் கேட்டு நான் இனிமேல் நடந்துக்க போகிறேன் ஏசப்பா எப்போ என் லைஃப்பில் வராரோ அப்போ தான் என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் போடுற உங்களுக்காக உங்கள் லைஃப்காக போடுற ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் ஏசப்பாவை வரவேங்க ஏசப்பாவோட வில் அவரோட திட்டம் உங்களுக்காக உங்கள் லைஃப்காக என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு அவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசப்பா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட ப்ரேயர்ஸை கேட்குறாங்க ஓகேவா தேவனுடைய திட்டத்துக்கு செவி கொடுங்க ஓகே அப்போ தான் உங்களோட லைஃப் ரொம்ப பேதுரு லைஃப் மாதிரியும் இனிமேல் ஏன் லைஃப் மாதிரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஹாய் கிட்ஸ் எல்லாரும் கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு கதை சரி இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் ஒரு ஒரு வார்த்தையா சொல்லுவேன் நீங்க அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் புரியுதா
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஈஸியா இருக்கா சரி நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூணு ஐந்து ஆறு நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஹலோ பிள்ளைங்களா சாங்ஸ்லாம் பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சுல ஸ்டோரி கவனிச்சிங்களா அதில் பீட்டர் அண்ணா என்ன பண்ணாங்க அவருக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்கல்ல சரி இனிமேல் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் நீங்கள் படித்தாலும் என்ன பண்ணாலும் கர்த்தரை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா காட்கிட்ட அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார் சரியா அதே மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய ப்ரே பண்ணுங்கள் நிறைய பைபிள் வாசிங்க சரியா தேவையில்லாத ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் சரியா ஏன்னா நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல ஆன்லைன் கேம்ஸ்னால என்னென்ன ஆகுதுன்னு ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லணும் டே இந்த விளையாட்டெலாம் விளையாடாதரா அதெல்லாம் தப்பு அப்படி சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் சரியா சரி நல்ல பிள்ளைங்களா இருங்க அண்ட் நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம் அன்பில் இயேசுப்பா அப்பா இந்த நாள் தந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்பா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா இது இந்த இந்த சண்டே கிளாஸ் நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உதவிச்சிங்க அப்போ பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்கிறோம் அவங்க ஃபேமிலியும் நாங்கள் பாதுகாப்பில் பேசுகிறோம் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் அன்பின் பிதாவே அமேன் அமேன் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பாய்